எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு புயல் எச்சரிக்கைக்கான ஒரு வீடியோ தான். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த நவம்பர் மாதம் வந்துட்டாலே டிசம்பராக இருக்கட்டும், அதிகமான மழை வருது, புயல் வருது, காற்று வருது, ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்கிறது, எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் போயிட்டுருக்கணும், அதுதான் வாழ்க்கை. இப்போ பாருங்கள், அந்தமான் இந்த சுமித்ரா அந்த தீவுகளுக்கு இடையில் புயல் உருவாகியிருக்கு. அது 90 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நாட்களில் தமிழகம் புதுவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு நிவர் அப்படின்னு பேர் கூட வச்சுருக்காங்க. இந்த நிவர் புயல் சுற்றளவில் மிக பெருசு அப்படின்றதுனால இது எல்லா இடங்கள்லையும், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிக மழை, அதிக கனமழை பெய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலானது நவம்பர் 25, அதாவது வர வாரம், இந்த வாரத்தில் 25 மதியானத்துலேருந்து 26 காலை வரை 140 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே டெல்டா மாவட்டங்கள் வழியாக நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களை கடந்து கேரளா மாநிலம் வழியே அரபிக்கடல் சென்றடையும் என்னும் சொல்லியிருக்காங்க. இந்த நிவர் புயல் கரையை கடக்கும் போதும் இல்லை கரையை நெருங்கும் போதும் காற்றுடன் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு பணிக்காக 42,000 பேரிடர் பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் கரையை கடக்கிற போது காற்று அதிகமாக இருக்கிறதுனால பாதுகாப்பு நலன் கருதி மின்சாரம் துண்டிக்கப்படுகிற நேரமும் வரும். அப்படி மின்சாரம் இல்லாத நேரத்தில் மழையும் புயலும் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறதுனால அத்தியாவசிய பொருட்களான நமக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் அதெல்லாம் முன்கூட்டியே வாங்கி கொஞ்சம் இருப்பு வச்சுக்கொள்வது நமக்கு நல்லது. 2018 கூட நவம்பர் மாதத்தில் நம்ம இப்படிதான் அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், கஜா புயல் வருதுன்னு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு அது எங்கே வரப்போகுது அப்படின்னு ஒரு நிதிசாரமாக தான் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் அது பாருங்கள், அது சரியான நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு போணுச்சு. நம்ம அப்படி கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான பொருட்கள், இப்போ இந்த கரண்ட் இல்லாட்டினா நமக்கு விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்கு மெழுகுவர்த்தி வேணும், தீப்பெட்டி வேணும், கொசுவர்த்தி வேணும், கொசுக்கடி அதிகமாக இருக்கும். அதுபோல் அரிசி, எண்ணெய், பருப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான பிஸ்கெட்டு, பால், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவோம். அப்புறம் இந்த புயல் நாட்களில் வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும், அது நமக்கு நல்லது. அந்த பகுதியில் தானே புயல் வருது, நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்லாம் நினச்சிட்டு யாரும் இருக்காதிங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் அங்கங்கே இருக்கலாம், அதனால் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கேட்கக்கூடாது. நன்றி.